நண்பர்களுக்கு வந்து நான் வாங்கிறது கோயில் கடைக்கு சிறப்பிச்சுட்டு வந்துருவோமா. வேகத்தட்ட இவன் பேர் நாயகனே, அவன் பேர் முருக. நண்பர்களை சப்ஸ்கிரைபர் நண்பர்களே, எப்படியோ பாவலத்தில் திருவிழா போட்டு வந்தாச்சு, நம்ம வார நேரம்லாம் கேட்ட போட்டுருக்காங்க. பாவலத்துக்கு குடமாக்க வந்துருக்கோம் பூக்குடி நைட்டு. இவங்கடா என்னுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களே, ஆறு பேருக்கிட்ட வந்துருக்கோம் நண்பர்களே. நம்ம தம்பி சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்தா பயப்படாம நிப்பாப்படாம தெரியலவனும் பழம் அவ்வளோ பயம் வெறி. நண்பர்களே, குமாரசாமி கூட சப்ஸ்கிரைபர், எப்படினாலும் நம்மளை பார்த்தனே பாசமாக சகோ சகோன்றாப்புல. அவங்க பேர் என்னது? தெரி ஒரு மணிக்கு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. வாகைப்பதியிலேருந்து ஒரு மணிக்கு வீடியோ எடுத்து என்னடா ஜெயபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணிக்கு நம்ம ஊர் தேர வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மேற்பாடு ஸ்டாக்கு விரிச்சிட்டு எப்படி படுத்து கிடந்து மேற்பாடு பார்த்துருக்காப்ல. குட்டியப்பா சொல்லுங்கள், என்ன தான் நடக்குது தேர் நிலையத்துக்கு ஒரு மணிக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கு? தேரில் வந்து பழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பழுது பார்த்துட்டு இருக்காங்க. யாரை வச்சு பார்த்துட்டு இருக்காரு ஐயா? சுப்பை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. சுப்பிரமணியன் யாரை இருந்தால் இருக்கார் வாங்க காப்போம். இவருடைய வேலையாட்கள் தான் நண்பர்களே. பங்குனி தேரோட்டத்துக்கு இந்த தேரை சிறப்பாக தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சுப்பிரமணியனை. வெல்டிங்கை பார்த்தீங்களா, சும்மா நெருப்பு பறக்குதா என்னதான். ஓ, மேலே சுப்பிரமணியம் பரமச்சந்தன் தான் இருக்காப்லையோ. வேலைக்கு சுப்பிரமணியன் கூட வருவாப்ல நினைக்கிறேன். கண்டிப்பா நிலைமைக்கு வருவீங்க நீங்க. ஏன் எப்படி இப்பவுமே கொண்டா வீடியோ பார்க்கலாம். நான் மேலே போய் அவர் வேலையை உங்களுக்கு பக்கத்துலேருந்து எடுத்து காமிக்க நண்பர்கள். நண்பர்களே, இதான் நண்பர்களே நம்ம பரமசோனே. ஏன்னா உங்கள் பேர் என்னேனே? ஆ, ஆகாஷ். படிச்சுட்டு இருக்கீங்களோ? வேலை தான் பார்த்துட்டு இருக்கா நண்பர்களே. நம்ம பரமசோனே நண்பர்களே பல தொழில கையில் வச்சுருக்காப்புல. அவர் தான் நண்பர்களே முதலாளி. உங்களுக்கு வந்து வெல்டிங் தொடர்புக்கு தேவைன்னா நம்ம இப்போ சுப்பிரமணியனை மறக்காமல் விடுங்க. எப்படிங்க நண்பர்களே உங்களுக்கு? இதான் நண்பர்களே அப்புறம் காங்கிரீட் உடைக்கிறதுக்கு எல்லா மிஷினும் அண்ணன்ட்டு இருக்குது. கட் அவுட் பேனருக்கான கம்பி குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன். அடுத்து உங்களுக்கு விவசாயத்துக்கு டிராக்டரி வாடகைக்கணும்னாலும் டிராக்டரி அடிக்கணும்னாலும் மறக்காமல் என்னென்ன தொடர்பு கொடுங்க. பல தொழில கையில் வச்சுருக்காப்புல. நண்பர்களே, முதலாளி கூட பாருங்க, உட்காந்துக்கிட்டு தான் வேலை பார்க்குறான். படுத்துட்டே வேலை பார்க்க முடியலா? வெல்டிங் வெறித்தனமாக ஆக்கி அவ்வளோ பரமிச்சினேன். கோயில் கூட நல்லா இருந்தான்னு கேட்காப்புல. உருளை பண்ணே வாங்கிருப்பா ராய் குட்டியப்பா. இப்படி படுத்து கிடந்து ஒரு வீடியோ பிக்கப் பண்ணிட்டு நான் இறங்கிறேன். சிறப்பாக இருந்தீங்கன்னா பரமிச்சினே. கோயில் கூட விசாரிக்கா நண்பர்களே. வாகுளத்து கோயில் கூட சாமியெல்லாம் வெறித்தனமாக சாமி இறங்கிடுச்சு, பூக்கில் இறங்கிடுச்சு. அதாவது வெல்டிங்கை பற்றி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏ டு இசட்டு கேஸ் கட்டிங் அதாவது காங்கிரீட் உடைக்கிறதுக்கு எல்லா வகையான மிஷினும் அண்ணன் இருக்குது நண்பர்களே. ஹோல்சேல் அதாவது எந்த இதனாலும் வாடகைக்குனாலும் வாடகைக்கு இருக்கான்னு தெரில. டிராக்டரி விவசாயத்திற்கு எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்க மறக்காமல். சுப்பிரமணியன் NS பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படி தானே? தேரோட்டத்துக்கு பாருங்கள் தேர எப்படி. நண்பர்களே,
கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் கோயிலுக்காண்டி தேர் திருப்பணியை சிறப்பாக முடித்து நம்ம பாதி பரமசிவனை கீழே இறங்க போகிறாங்க. இந்தாங்க கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா வருவானே ஐயாவோட அருளால் பார்த்து போங்கண்ணே. நண்பர்களை வர ஒரு வழியாக முருகனை வீடை ஒரு மாதிரி தெளிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இது முருகனை அக்கா வீடு. வேலை யார் பார்க்குறாருன்னு கேட்குறீங்களா? அங்கே பார்த்தீங்களா 30 நாள் 16 அப்படின்னு இவர்கிட்ட கற்றுக்கிட்டு நண்பர்களே. நம்மளால் 30 வருஷம் ஆனாலும் 16 ஆகாத ஆளுக்கு மத்தியில் 30 நாளில் 16 ஆகி தலைக்கிழமை போட்டு 16 வேலைக்கு தப்பாக எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வெறித்தனமே அளவு பருப்பு தளம் போட்டு எடுக்கணும் பாருங்க. கண்ணா அதில் நீங்களே எடுக்கணும் தலைமா. இது அதில் நீ எடுக்கணுதா? இவர் எத்தனை நாள் தான் கையாள்வாரு? இவனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. தூங்கிட்டு இருக்கானா நண்பர்களை கையால் வேலை பார்க்கும்போது அப்படியே நின்றுட்டே தூங்குறதுல பிரசிச்சிட்டோம்னா நல்லா இருக்குன்னா முருகனே. கண்ணனை கூட நீயா போட்ட தீங்கா நண்பர்களை பின்னாடி தலைகளை விட்டுருவாண்டு. முருகனே வேற லெவலில் இருந்தேன். பால் காய்ப்பு எத்தனை மணிக்கோனே எடுத்துக்கா பார்த்தீங்களா? உழைப்பும் வர்க்கம் ஆம்சை பார்த்தீங்களா? எடுத்துக்கிட்டே நண்பர்களே ஐயாவை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்த மணிக்கல. அதனால அவளுக்கு ஃபோக்கஸ் கம்மி. திருச்செந்தூருக்கு போய் முடியெடுத்துட்டார் நண்பர்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஐயா கடையில் வேலை பார்க்கல. உங்களுக்கு எப்போ டிவி வேணும்னாலும் வடை வேணும்னாலும் ஜெராக்ஸ் எடுக்கணும்னாலும் மறக்காமல் அமலிஸ்பூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடையிலேருந்து டீ சாப்பிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையை மளிகை பொருட்களும் அங்கே எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எப்படி குறைந்த விலையில் மளிகை கடையை வாங்க அணுகவும். மளிகை பொருள் சேகரையா ஸ்டோர் அங்கே வருவா கொடி புது செருப்பு வாங்கியிருக்காங்க. ட்ரீட் வச்சுருக்காங்க எங்கள் ரெண்டு பேரும் பாதாம் பால் கேக்கு ரெண்டு பேரும் பிளாக் பாரல் கொடி சாப்பிடாதீரா பாண்டு குடிக்க எடுத்துட்டே பர்சேசிங் முடிச்சுட்டு நம்ம வண்டியில டிராவல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு பாண்டு கரெக்டுங்க போதி வ்ளாகர். இது கொடி நான் ஆதி தமிழ் ஒரு இது பண்ண ஐட்ட நண்பர்களை இனிப்பு அள்ளி தட்டிட்டாங்க. திங்க முடியல கவரில் அள்ளி போட்டு கொண்டாந்துட்டேன். போப்பா போப்பா கூப்பி இனிப்பு ஏன்டா வாங்க ஆயிடுச்சு. நாங்கள் தேடி போனது முட்டை பப்ஸ் வந்து 6:30 காலி ஆயிருமா. அதனால் இனிப்பு வாங்கி தின்னு இது ரெண்டு கேக்கு நான் அந்த இனிப்பை வாங்கி தின்னு தெரியாமல் சரி வாங்க வீட்டுக்கு போவோம். பாண்டே நானே ஜெஸ்டி அடிக்கும் நண்பர்களே. பங்குனி திருவிழா வேதனை வாங்க 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 பாண்டே காலை எங்கேந்தி விடுறத.